இது வந்து ஆடு மா தங்குசி வீடியோ நேரத்தில் கம்மட்டவு வெல்கம் டு த பூச்சாண்டி ப்ரொடக்ஷன். இன்றைக்கி நம்ம மஸ்கேல இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஃபிஷிங்க்கு போகிறோம், நோரூ டேமுக்கு தான். வாங்க போகலாம். மஸ்கலியா டு நோரூர் பக்கம் நோரூர் பக்கம் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ ஃபிஷிங்க்கு தான் போயிட்டு இருக்கோம். என்ன லொக்கேஷன் தெரியாது எப்படி போகிறதுன்னு. ஸோ அவனுக்கு கால் பண்ணி தான் கேட்கணும். வாங்க போகலாம். இந்த இடத்துல சரியா குடா மஸ்கலியான்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிவனொழி பாதமால விளங்கும், அதோட காட்மோல் வாட்டர் ஃபால் அப்படியே விளங்கும். செம்ம லொக்கேஷனில் இப்போ நினைக்கிற மேகங்கள் இருக்கனால பார்க்க முடியலை. ஸோ ஒருவேளை அங்கேருந்து வியூ பண்ணி பார்ப்போம் கிடைக்கல. இப்போ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அங்கே தான் சிவனொழி பாதமால விளங்கும். ஸோ கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருக்கனால விளங்குது இல்லை. இங்கேருந்து பார்த்தா ஃபுல் வியூவும் கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த இடம். பார்க்க முடியுமோ தெரியல. அங்கே இருக்கிறது வந்து மஸ்கலியா டேம். இப்போ நாங்கள் போகிறது வந்து நோரூர் டேம். நாங்கள் வந்து இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் அங்கே வந்திருக்கோம். என்னென்னா பனியை கிடையாது, கூல்ட்ரிங்க்ஸ் இல்லையா, நாட்டு நிலமை அப்படி இருக்குது. ஒரு கடையிலும் கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை. போ நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அந்த இடம் தானே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொன்னாங்க. நம்ம அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். அங்கேதான் இருக்குது நோரூர் டேம். நம்ம இந்த ரோட்டில் தான் போக வேண்டி வரும். ரோட்னால் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் வாங்க பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இதுதான் லொக்கேஷன் சொல்கிறாங்க. ஹாய் சொல்லுங்கள் பாப்பா. இவர் விஜய், அங்கிட்டு அன்பு. அன்பு
அங்க ஒருத்தர் கூட முகத்தை மறைச்சிட்டு நிக்கிறாரு, அவரு அமெரிக்கன் சிட்டிசன் நினைக்கிறேன். சரி வாப்போம். செம்மையா இருக்கு. வந்து மாட்டுறதுக்கு என்னன்னா பொறுமை முக்கியம், எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்குமோ அவ்வளோ தூரம் தான் மீன் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மீன் கிடைக்குதா இல்லையானு. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன குட்டி குட்டி தீவு மாதிரி இருக்கு, பார்க்க செம்ம அழகாக இருக்கு, செம்ம வியூ. வேகம் வேறு லைட்டாக வெயிலும் இல்லை, ஒரு ஜாதி மழையும் இல்லாமல் ஒரு ஜாதி வெயில் இருக்கு, ஒன் ஆஃப்ல செம்மையாக இருக்கு. அப்புறம் பார்ப்போம், அங்கிட்ட ஒரு செட் அப்படியே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த பக்கத்தால் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்காங்க, நான் நினைக்கிறேன் போட்லாம் இருக்குது. ஸோ அங்கே பார்ப்போம், ஆனால் பார்த்துட்டு வருவோம். நரேஷ் வேற வீடியோகிராஃபர். நரேஷ் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஓகே, நான் இந்த வரைக்கும் ஃபிஷிங் போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ லெஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரின்னு. நம்மளோட பூச்சாண்டி ப்ரொடக்ஷன் வந்து பிரபு வாரின்னு சொன்னார், அவர் கொஞ்சம் பிஸி இந்த டைமில், அவர் ஷெடியூல் இல்லை. ஸோ அவர் வந்தால் பார்ப்போம். சரியான மாதிரி காத்திருக்கனால ஃபிஷிங் காட்டுறது போல லொக்கேஷன் கூப்பிடுறாங்க, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், பார்த்தான் பார்ப்போம்.
பிசியாச்சு அனுபவம்லாம் இல்லை. பாபம் மீன் மாட்டு தான் நான் நல்லா இருக்கு இந்த இடம். மீன் மாட்ட மாட்டேங்குது, இத்தனை உண்டு தான் மாட்டுது. மீன் மாட்டலையா? ஒரு வீடியோ இருக்குதா? ரொம்ப சின்னதா பார்த்துமா? பாபிக்யூக்கு ஃப்ரை பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் உயிரோட மீன் பிடிக்கிறது. ஃபிஷிங்க்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம். என்ஜாய் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக மொதத்தில் ஃபிஷிங் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அது ஒரு வேறமான அனுபவம், சந்தோஷமாக இருக்குது. ஓகே தானே காய்ஸ்? ஓகே, ஒரு மாதிரி நாங்கள் ஃபிஷிங் வந்து ஓரளவு ஒரு சின்ன அனுபவத்தை எடுத்தோம். என்னென்னா இப்போ பெரிய அளவில் மீன் மாட்டாட்டியும் ஓரளவு மாட்டணுச்சு. ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவை, அப்போ தான் நாங்கள் இன்னும் இன்னும் வீடியோ செஞ்சுட்டு போகலாம். அது நல்லதோ கெட்டதோ எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். பை பை.